நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே புரவி பாளையம் புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து தொழுவோர்க்கு வரம் ஈந்தும் கோடீஸ்வரா நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் முன்பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே
முனையப்பன் திருவடிகள் போற்றி, சித்தர்கள் திருவடிகள் போற்றி, ஐடிவி ஐயா குலசேகர் அவர்களுக்கும் நன்றி. அவர்கள் திருப்பூர் கோடிகள் சுவாமியல் நண்பர் சுப்பிரமணி அவர்கள் திருப்பூர் அற்பரா ஸ்டுடியோ செல்வம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டுகளுக்கும் நான் பொதுவாக பாதவிநாயகர் கோயிலில் அமர்ந்து கால மாலையில் 5 மணி முதல் 6 மணி வரை அமர்ந்திருப்பேன். அப்போது ஒரு சாதியாளர்கள் கைக்கா பார்த்தாடி கொண்டு கை ஓட கால ஓடமுற்றவராக என் அருகில் அமர்ந்தார். அமர்ந்தவர் இங்கே என்ன கோயில் என்று கேட்டால், இது வந்து பழங்காலத்து பாதவிநாயகர் கோயில் என்று சொன்னேன். இதெல்லாம் அழிஞ்சு இந்த மாதிரி இடிஞ்சு கிடக்கு, இடிஞ்சு கிடக்க கோயிலில் தீபம் வைத்தால் ஊருக்கு சாபங்கள் ஏற்படும் என்று சொன்னார். ஆனால் அவருடைய வாக்குனாலே இந்த திருப்பணி வேலையை எடுத்து சீரி சிறப்பு போலாக நான் கும்பகோசம் நடத்தினேன். 16 ஆண்டுகளுக்கு முன் திருவண்ணாமலை சென்றேன். சென்று அம்மையப்பன் தரிசனம் செஞ்சுவிட்டு கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து கொண்டிருந்தோம். சாமியார் ஒருத்தர் நடு ரோட்டில் குச்சிக்கு சாலை கட்டி சாமி பாடிட்டு இருந்தார். அவர் அழையில் சென்று திருவண்ணாமலையில் ரகசியங்கள் என்று கேட்டுக்கொண்டு செல்லலாம் என்று போனோம். அவர் வந்து திருவோட்டிலிருந்து ஊதி எடுத்துட்டு சிவசாமி இரண்டு ரெண்டு பேருக்கு ஊதி அணிஞ்சார். நாங்கள் உட்கார்ந்து தயாரானோம். எங்களை பார்த்தோன்னே ஏப்பா கிரிவல மாறுகிறான்னு கேட்டார். ஆமாண்ணா ஏன் உட்கார போது அதுக்கு ஊரிலே ஊற்றி கிளம்புறேன் இவ்வளோ தூரம் வந்தான்னு கேட்டார். நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார அவளே சென்றோம். எங்களுக்கு 100 அடிக்கு அக்கட்டை இங்கே ஒரு சாமியார் அங்கே ஒரு சாமியார் காட்சி குடிச்சுட்டே வந்தார். கடைசியில் ஒரு சிவன் மயானக்காடு இருக்கக்கூடிய சிவன்கிட்ட வந்து வரும்போது ஒரு சாமியார் உட்கார சொன்னார். நாங்கள் கிரிவலம் செல்கிறோம் உட்கார மாட்டோம் என்று சொன்னோம். அண்ணாமலையார் குச்சாலும் கொடுப்பார், நின்னாலும் கொடுப்பார், படுத்தாலும் கொடுப்பார், நீ இதுதான் தெரியாது என்று சொல்லி சொன்னார். நாங்கள் இன்னைக்கு பேசினாலும் நாங்கள் வந்து அண்ணகோபுரம் தரிசனம் இல்லாமல் எங்கே உட்கார மாட்டோம் வாக்களித்தோம். சிச்சம்பரம் முதல்ல எங்கள் அப்பா வந்து அப்பா காலத்தில் அப்பா வந்து சாமி கூட சின்னகிதமாக கோயிலுக்கு வந்து போயிட்டு இருந்தார். அப்போது நாங்களும் அவர் கூட வந்து ஐயா கூட வந்து இருந்து இப்போ 25 ஆண்டு காலமாக நான் அவருக்கு திருப்ப கூட தொண்டுகள் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் வந்து ரொம்பவுமே சிரமத்திலே ரொம்ப சிரமத்துக்குள்ளே ஆளாகியிருந்தோம். ஐயா கிட்ட வந்து ஐயா ஆசி வழங்கி எங்களுக்கு நல்லபடியாக ஒரு வழியை காட்டி இப்போது நாங்கள் நல்லபடியாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஐயா வந்து நம்ம ரொம்ப சரியான துன்பத்திலும் இன்பத்திலும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து நல்வழி காட்டி இருந்ததுனாலே நாங்கள் இப்போ ஒரு நல்லபடியாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மேலும் நாம் இந்த சித்தர் பீடத்திற்கு எங்கள் சிவ தொண்டுகளை செய்து பூஜைகளை செய்து கொண்டு இருப்போம் என்று சொல்லி கொண்டே கொள்கிறோம். நாங்கள் வந்து கொண்டிருக்கும் போது சிவ பௌர்ணமி பூஜையை ஆரம்பித்தோம். பௌர்ணமி பூஜையை ஆரம்பித்து அப்போது குடிசையாக இருந்தது. குடிசையாக இருந்து அப்படியே சிவ பௌர்ணமி பூஜையை நடத்தி கொண்டு இருந்தோம். சிரமப்பட்டு தான் நடத்தி கொண்டு இருந்தோம். இப்படியோ சிவனுடைய அருளாலே பாதவிநாயகனுடைய அருளாலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோவிலை கட்டுவதற்கு அருள் புரிந்தார். கோவிலை கட்டுவதற்கு அருள் புரிந்த பிறகு நாங்கள் பெரிய அங்கே எப்படி கட்டுவது என்று யோசனை செய்து கொண்டிருக்கும் சாமி அவர்கள் எப்படி செய்கிறது என்ன அப்படிங்கிறதை ரொம்பவுமே யோசித்து கொண்டிருந்தார். அப்போவும் ஆண்டவன் புனித திருவருளாலே கோடீஸ்வரனுடைய திருவருளாலே இந்த கோவிலை கட்டுவதற்கு அருள் புரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவனுடைய ஏதோ ஒரு வழியிலே ஒரு சிறு சிறு பொருள்களை சேர்த்து கொடுத்து கொண்டிருந்தார். சிறு சிறு இது தொழில கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆசிரமத்தை பெரிது செய்து திருப்பணியை செய்ய ரொம்ப சிரமப்பட்டு தான் திருப்பணியை செய்தார். திருப்பணியை செய்த பிறகு மக்களுக்கு பௌர்ணமி பூஜையும் பிரதோஷ பூஜையும் செய்து கொண்டு மக்கள் வரும் மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று தினமும் தியான பூஜைகளும் செய்து கொண்டு தினமும் அருள் புரிந்திருக் கொண்டிருக்கிறார். வரும் மக்களுக்கு எந்த குறை இருந்தாலும் நீக்கி கொடுத்து பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுத்து அன்னம் இல்லாதவர்களுக்கு அன்னம் விட்டு வந்து அடியார்களுக்கு அன்னதானமும் கொடுத்து நல்ல வழியாக அவர்களை அனுப்பி வைத்து
ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த கோவிலுக்கு எந்த ஒரு சிரமப்பட்டு வந்தாலும் நன்றாக மக்கள் சீரும் சிறப்போடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த கோவிலுக்கு மக்கள் அனுதினமும் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். ஐயா அவர்களை அவர்கள் இடத்திலே வணக்கம். இந்த திருக்கோயிலுடைய அருமை பெருமைகளை, இதனுடைய சாதனைகளை, ஐயாவுடைய போற்றுதல்களையும், சிவ வழிபாட்டினுடைய மிகச்சிறந்த ஆன்மீக விஷயங்களையும் இந்த உலகுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கின்ற சித்தர்கள் திருவடி டிவிக்கு முதல் எங்கள் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். எங்களை இங்கே சிறப்புற வைக்க வந்திருக்கின்ற ஐயா குணசேகரமாய்வர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கோயிலாகப்பட்டது சிவபெருமானையும் மையமாக வைத்து ஐயா மாதேஸ்வர சுவாமிகள் சித்தர் பீடமாக இந்த இடத்துல அவர் வந்திருந்து நிறைய ஆசிகளை வழங்கி இந்த பீடத்திலே கோடீஸ்வர சுவாமிகள் என்ற பெயரை நிலைநாட்டி அந்த பொள்ளாச்சியில் இருக்கின்ற அமைந்திருக்கின்ற கோடீஸ்வர சித்தர் பீடத்தினுடைய சீடராக நம் கோடீஸ்வர சித்த சுவாமிகள் பத்மஸ்ரீ கோடீஸ்வர சுவாமிகள் இந்த இடத்திலே அவதாரம் எடுத்தது போல இந்த இடத்திலே அவதரித்து வருகின்ற மக்களுக்கு அருள்வாக்கு என்றால் அருள்வாக்கு அல்ல, அவர்கள் காலையிலே 2 மணி அளவிலே எழுந்திருந்து இந்த சிவபெருமானுக்கு தொண்டு செய்து காலை 5 மணிக்கு அந்த பூஜை நிறைவடைந்து ஒரு அரை மணி நேரம் தியான நிலையிலே அமர்ந்திருந்து அவரை காண சிவனை காண வருகின்ற பக்தர்களுக்கு தன் உடம்பிலே அருள்வாக்கு என்ற பெயரிலே அந்த தியான நிலையிலே இருக்கின்ற பொழுது வாக்குகளை நிறைய அவர் கேட்க வருகிறவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த வாக்குகள் கிட்டத்தட்ட அனைத்தும் நடைபெற்று இங்கே வருபவர்கள் அனைவருமே நிறைய பலன் பெற்று நல்ல முறையிலே வாழை இந்த இடத்திலே ஐயா அவர்கள் இந்த சித்தர் இடத்திலே அருள்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கூட கிட்டத்தட்ட இந்த கோயிலாகப்பட்டது 2001 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு சீரோடும் சிறப்போடும் மிக அற்புதமான முறையிலே, அதாவது நம் திருத்தலங்களில் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற திருத்தலங்களிலே திருவண்ணாமலை போன்று பூஜை புனஸ்பாரங்கள் அதனுடைய அடிப்படையிலே பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் மற்றும் பிரதோஷ காலங்களிலும் அங்கே நடைபெறுகின்ற அந்த பூஜை முறைகளை ஐயா அவர்கள் நேரிலே சென்று அதையெல்லாம் பார்த்து அந்த வழிபாட்டு முறையிலே அங்கே இருக்கின்ற அந்த வழிபாட்டு முறையை இங்கே பின்பற்றி அந்த பௌர்ணமியாளன்று மதியம் 2 மணி அளவிலே இங்கே நாகம்பாளையம் மேவரம் அந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பாதவிநாயகர் திருக்கோயிலே அந்த பூஜையை முதல் கஜ பூஜையாக ஆரம்பித்து பிறகு அந்த பூஜையை முடித்து நேராக இங்கே வந்து கோமாதா பூஜையை இந்த உலகம் நல்ல முறையில் வாழ வேண்டும், மலை துளிகள்லாம் நிறைய பெய்யணும், உலக மக்கள்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் சண்டை சச்சரவு இல்லாத சமாதானத்தோடு அனைவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த கோமாதா பூஜையை தொடங்கி அதற்கு முறைப்படி 108 அந்தாதிகளை சொல்லி மிகவும் நேர்த்தியாக அந்த பூஜையை நடத்தி இங்கு சிறப்பாக அந்த பூஜை நடைபெறும். யார் செய்கிறாங்க இல்லைங்கிற எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே வந்து சிறப்பாக அந்த பூஜை ரொம்ப அற்புதமாக நடைபெறும். அங்கே பூஜையை நடத்தி அடுத்தபடியாக மாதம் ஒரு முறை அந்த யாக பூஜை என்பது வருவோர் போவோருக்கும் சரி இங்கே இருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 2-3 மைல் சுற்றளவுக்கும் அந்த யாகத்தினுடைய பலன் கிடைக்கின்ற அளவிலே அந்த பூஜையை மிக சிறப்பாக அந்த யாக பூஜையை முடித்து ஒரு சிவபெருமானுக்கு 28 அபிஷேகங்களுடன் தீர்த்த நீராட்டு, அதாவது குடமுழுக்கு மாதிரியே நாங்கள் மாதம் ஒருக்க செய்வோம். அதை சிறப்பாக செஞ்சு அந்த அபிஷேகங்களை செய்து பிறகு அலங்கார பூஜைகள் செய்து மாலை ஒரு 6 மணி அளவிலே மிக சிறப்பான முறையில் அன்னதானம் மிக சிறப்பாக மாதம் ஒரு 500-600 பேருக்கு மேலே அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற என்னை கேட்டால், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடமாகத்தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த கோயிலுடைய சிறப்பு இன்னும் என்னன்னு கேட்டால், இந்த கோயிலை இந்த ரோட்டில் இந்த உள்ளூர்லையும் சரி வெளியூரும் சரி வர்றவங்க பார்க்குறாங்க போகிறாங்க, ஆனால் உள்ளே வரக்குண்டான வாய்ப்பு ஒரு சில சமயங்கள் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த தெய்வத்தினுடைய உத்தரவு கிடைத்தால் மட்டுமே உள்ளே வர முடியும். எல்லாரும் வந்து நம்ம போகிறோம் இங்கே ஒரு கோயில் இருக்குது கும்பிட்டு போகலாம்னு நினச்சாங்கன்னா அது நடைபெறதில்லை. நானே கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டு காலம் இந்த ரோட்டில் வந்திருக்கிறேன் போயிருக்கிறேன், ஆனால் கோயிலுக்குள்ளே வரக்குண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஒரு 5-6 வருடம் கழித்து தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது.
அது வரைக்கும் கூட எனக்கு இந்த ஆன்மீகம்லாம் சரியா என்னன்னு தெரியாது, சாமி முறை வழிமுறைகள் எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே வந்த பிற்பாடு இங்கே கால் வைத்த பிறகு அந்த வழிபாடுனா என்ன, தெய்வம்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன எல்லாம் ஐயா அவங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த 8 ஆண்டு காலமாக நாங்கள் அவங்களோட இருந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம். இந்த பக்கத்து மணிக்கார இவர் தான் வந்து கணக்கு மணியத்தில் பண்ணியிருக்காங்க. துளசிதாசன் பேர் ஐயா அவர்கள் இங்கே அதே மாதிரி தான் சாமி கும்பிட வந்தவங்க தான். இந்த சாமி மேல ஐயா வேலையை நாங்கள் பற்றுக்கொண்டு ஐயா அவர்கள் இவரை தலைமை பூசாரியாக இங்கே நியமனம் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் தலைமையாக இருந்து இங்கே பூசை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கூட இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போம். அனைவரும் சிறுவரும் சிறப்போடும் செய்வோம். இவர் அப்படித்தான், இவரும் இதுவும் அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக வழியிலே சிவபெருமானுக்கு தொண்டு செய்து அவரும் ஒரு கூட இருந்து அந்த பூஜை வழிபாட்டு முறையில் கூட இருந்து செய்வாங்க. இவங்களும் அப்படித்தான் அதே மாதிரி தான். நம்மளுடைய கௌசல்யா அவர்கள் இங்கே வந்து ஒரு 4-5 ஆண்டு காலமாக வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வேலைங்கிறது ஒரு மிகப்பெரிய படிச்சுட்டு வேலைங்கிறது ஒரு மிகப்பெரிய இதாக இருந்தது. அப்போது இங்கே வந்து முதல் சாமி கும்பிடும்போது ஐயா அவர்கள் சொல்கிறாங்க, நீ சிவனுக்கு வந்து மாதம் ஒரு முறை பௌர்ணமி என்று நீ மாலை கட்டி கொண்டு போடு, நீ நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் இங்கே வந்து சிவத்தொண்டு செய்து அந்த மாலையை வந்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணிக்க இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த அவங்களுக்கு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்குது. இன்னைக்கு நல்ல முறையாக வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்க குடும்பமும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் எனக்கு இப்படித்தான் தொழில் அமையாமல் ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்தது. ஐயா அவர்கள் வந்து ஒரு தொழில் சொன்னாங்க, இந்த தொழில் செய்யலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த தொழில் நான் செஞ்சேன். செய்யும்போது ஐயாவே வந்து பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணி அதை தொடங்கி வச்சு எந்த காலத்தில் நிற்காத போகும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 8 ஆண்டு காலம் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு தொய்வும் இல்லை, மிக சீரோடும் சிறப்பாகவும் போயிட்டுருக்குது. இங்கே வர்ற அனைவருக்குமே கிட்டத்தட்ட 100% நம்பி உள்ள வந்து இந்த சித்தர்காரணியிலே வழங்கினால் அனைத்து காரியங்களும் தடையில்லாமல் தம்பில்லாமல் அனைத்தும் நடக்கும் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. அதே சமயத்தில் நம்பிக்கையோடு உள்ள வரணும். நம்பிக்கை இல்லாமல் விழுந்து நின்று கும்பிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எவ்வித காரியமும் நடைபெறக்கு வாய்ப்பு கிடையாது. முழு நம்பிக்கையோடும் முழு ஈடுபாட்டோடும் சித்தரையும் சிவபெருமானையும் மாதவ தாத்தா சுவாமிகள் அவர்களையும் அனுசரையோடு நல்ல முறையிலே வணங்கி நம்பிக்கையோடு வந்துட்டு போனாங்கன்னா நிச்சயமாக எல்லாம் நடக்கும். திருமண தடைகள், தொழில்கள் எல்லாமே, ஒரு போட்டி பொறாமை அனைத்துமே, அனைத்து உலகத்தில் இருக்கிற அனைத்து கெட்ட சக்திகளும் விலகி நல்ல முறையில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றி நல்ல முறையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே சிவபெருமான் அருளிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் நான் தென்கைராயம் தான் நான் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கோயில் சிறுசாக இருந்தாலும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு இந்த சித்திரகல் திருப்படி டிவி ஐயா அவர்கள் இந்த பௌர்ணமி பூஜை என்று நடைபெறுகிறதுக்கு நீங்கள் அவசியம் இங்கே வந்து அந்த பூஜையினுடைய முறைகளை இந்த டிவியில் நீங்கள் எடுத்து போடணும்னு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதில் எனக்கெல்லாம் வந்து முதல்ல வந்து ஆன்மீகத்தில் வந்து அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லைங்க. ஈடுபாடு இல்லாத போது ஒரு தடவை என்ற நண்பர் வந்து அரிசிக்கரை வச்சுக்க ராஜேந்திர கடிக்கு வந்தார். ராஜேந்திர கடிக்கு வர்றபோது ஐயா கோடீஸ்வரன் ஐயன் வந்து பூசை பண்ண வந்தார். பூசை பண்ண வரும்போது அவர் என்னை ஐயமே நான் யார் காலையும் இது வரைக்கும் விழுந்ததில்லை. ஆனால் அவர் வந்ததுமே அவர் காலில் வந்து உழுகணுங்கிற எண்ணம் வந்து உளுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த ஆசீர்வாதம் வாங்கி அவர் என்னன்னாரு, பௌர்ணமி பூசைக்கு வாங்க சிறப்பாக இருக்குன்னாரு. ரெண்டாவது நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு அப்போ சர்ஜரி பண்ணிக்கிறேன். சர்ஜரி பண்ணுறதுனால நான் நேரத்துக்கு நேரம் மாத்திரை போடணும், நேரத்துக்கு நேரம் சாப்பிடணும். ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து இன்றைக்கி 5-6 வருஷமும் நானும் வந்துட்டுருக்குறேன். இங்கே வர்றபோது காலையில் வந்து இப்போ 5 மணிக்கு வந்தாலும் 10:00 ஆனாலும் எனக்கு இங்கே வந்து எந்த பிரச்சனையும் வர்றதில்லை, பசியாகிறதில்லை, சாப்பிட்றதில்லை. இங்கே வந்தாலும் ஒரு உணர்வு மாறிடுது. மாற அளவுக்கு வந்து இங்கே அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சக்தி கொடுக்குது. இது வந்து எல்லோரும் வெளியே சொல்கிற மாதிரி வந்து இதாக நடிகர்கள் உண்மையான சமாச்சாரம் கேட்குது. ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நான் ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கிறேன். ஓப்பன் சர்ஜரி பண்ணுற போதே வந்து நம்ம வர்ற அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அந்த டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு மாத்திரை போடணும். ஆனால் அப்படி இருக்கிற போது வந்து 2 வருஷங்களில் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளேயே போகல. ஏன்னா சாமி பக்கத்தில் போகிற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை. ஐயனாக உத்தரவு கொடுத்து இன்றைக்கி நான் போய் இன்றைக்கி அங்கே ஒரு தொட்டு சாமி போடுறேங்கிறது பெரிய சமாச்சாரம். இன்றைக்கி எந்த கோயிலையும் எந்த கருவறையிலையும் யாரும் போய் சட்டுன்னு உள்ளே போக முடியாது, உள்ளே தாண்ட மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு வந்து என்னுடைய உடல் நிலை வந்து 3 வருஷம் ஆச்சு, நான் செக்கப்புக்கே போகல. எனக்கு உடம்பு நிலை நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம இங்கே வந்ததுலேருந்து என் பிள்ளைக்கு வந்து புள்ள பாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இன்றைக்கி புள்ள பாஸ் ஆச்சு. ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், அது வேலைக்கு போயிடுது. என் பையன் பாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஐயங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினான். ஐயன் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி பையனும் வந்து பாஸ் பண்ணி இன்றைக்கி இப்போ படிச்சுட்டுருக்குறான். தொழில் ஒன்று வேணும்னு கேட்டிருந்தேன், இன்றைக்கி வீட்டில் பூ கடை போட்டிருக்காப்போ பூ கடை நல்லா போயிட்டு இருக்குது, உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது. இதில் வந்து என்ன கேட்டதுங்கன்னா வந்து
அவர் வந்து இது தனிப்பட்ட முறையில் அவரே அமைச்சிருக்கிறார். இது எந்த ஒரு இது வந்து இதில் ட்ரஸ்ட்டு மற்ற எதுவுமே இல்லை. அவர் அமைச்சிருக்கிறாரு, அவர் பண்ணுறாரு, யாரும் எதுவும் கேட்கறது இல்லை. எல்லா பக்கம் வந்து பண்ணுற பூசைகள் வந்து இங்கே நடக்கிற மாதிரி இங்கே நடக்கிறது இல்லை. அதாவது காலையில் இருந்துச்சுன்னா வந்து ரெண்டு மணிக்கு கணபதி பூசை முடிஞ்சு கோமாதா வந்து கோமாதா பூசைங்கிறது நீ தமிழ்நாட்டில் எங்கேயுமே எந்த சிவன் கோயிலையும் பண்ணுறதில்ல. நானும் போயிருக்கிறேன், கோமாதா பூசை நடக்குது. கோமாதா பூசை முடிஞ்ச முன்னாடி ஓம் கொண்ட வளர்த்தி ஓம் கொண்ட முந்து பூசை நடக்குது. அந்த ஓம் கொண்ட பூசையில் என்ன இருக்குதோ அதையெல்லாம் வர்ற மக்களுக்கு எதையும் எதிர்பார்க்காம கொடுத்தாரு போட சொல்லி அவங்களுக்கு ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது முடிஞ்சோன்னா உள்ள அலங்கார பூசை, அலங்கார பூசை முடிஞ்ச முன்னாடி அன்னதானம். அன்னதானத்துக்கு காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டியுமே தாலி போட்டாலும் போடலினாலும் அது யாரும் கேட்கறது இல்லை. அதாவது நம்ம கோயில் நம்ம இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல முறையாக நடந்துகிட்டு இருக்குது. இது எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு வந்து அவரை வந்து நாடி வரணும். நாலஞ்சு வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இருக்கிறச்ச நான் ப்ளஸ் டூ படிக்கிறச்சிலேருந்து நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். எங்கள் அப்பா நான் ரொம்ப பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. வந்துட்டு ஐயாட்ட வந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம். நான் நல்லா பாஸ் ஆனேன், மார்க்கும் எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உத்தரவாச்சு எனக்கு, இந்த மாதிரி மாலை போட்டால் எதாக இருந்தாலும் நடக்கும், நல்லபடியாக நடக்கும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து கேட்டிருந்தேன். கேட்டதுக்காக எனக்கு வந்து உத்தரவாச்சு. உத்தரவாகி எனக்கு வந்து மந்த்லி பௌர்ணமி அன்னைக்கு என்னை ஒரு மாலை கட்டி கொண்டு வந்து போட சொன்னார். நான் இன்ன வரைக்கும் வந்து அந்த மாலை கட்டி வந்து நான் போட்டுட்ருக்கேன். நான் நல்லா இருக்கேன், என் ஃபேமிலி நல்லா இருக்குது, எல்லா சமூகமும் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன், எல்லாம் நலமுடன் அமைய வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.